எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சோமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். 2 கப் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் போல் உப்பு, 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு மேலே நெய் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் நல்லா பிசைங்க. நம்ம பிசைய பிசைய தான் சாஃப்ட் ஆகும். மூடி வச்சிடலாம். உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். அது ஊறிட்டுருக்கப்போ மாவு. இது 1/2 மூடி தேங்காய், நார்மல் சைஸ் தேங்காய் தான். ஏலக்காவும் சீனியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதை அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். 5 to 6 ஸ்பூன் சீனி, அதுவே கரெக்டாக இருக்கும். இனிப்பு ரொம்ப தகட்டாமல் கரெக்டாக இருக்கும். நல்லா வறுத்தாச்சு. இதை வறுக்கிறதுக்குள்ளே மாவும் ஊறிடும். இதை ஒரு உரமாக வச்சுட்டு மாவை நல்லா திரும்ப ஒரு தடவை பிசைஞ்சுக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. ஈவனா ஒரே ஷேப்பாக கட் பண்ணுறதுக்காக இப்படி கட் பண்ணுறேன். சும்மா பிச்சு கூட எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உருண்டை உருண்டையாக ஊட்டி வச்சுக்கோங்க. இதான் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு தைக்கிற மாதிரி தேய்ச்சிட வேண்டிதான். ஆனால் லேஸாக தேய்க்கணும், ரொம்ப லேஸாக. அப்போ தான் நமக்கு முறுமுறுன்னு வரும். கனமாக தேய்ச்சோன்னா அந்த முறுமுறுப்பு வராது. அதனால் நல்லா தின்னாக தேய்ச்சிருங்க. இந்த மாதிரி லேஸை தேய்ச்சிட்டு சோமாஸ் வச்சுருக்குன்னா அதில் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் உள்ளே வச்சிடலாம். ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணி இப்படி அழுத்திட்டோன்னா எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் வந்துடும். இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். அப்படியே இதை எண்ணெயில் போட்டு பொச்சிடலாம். இப்போ சோமா சச்சு இல்லாமல் சும்மா நம்மளாக கையை வச்சும் பண்ணலாம். இந்த ஓரத்தை மட்டும் நம்ம நல்லா அமுக்கிடணும், இல்லைன்னா அதோ எண்ணெய்க்குள்ளே போட்டதும் பிரிஞ்சு ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். அதனால் அந்த ஓரத்தை மட்டும் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ இது சும்மா கையிலேயே பண்ணுறேன், அச்சு இல்லாமல். இப்படி மூடிட்டு இந்த மாதிரி பண்ணணும். அவ்வளோதான். இது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். எல்லாத்தையும் நல்லா கோல்டன் கலரில் வரணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், இல்லைன்னா எண்ணெய் குடிச்சிடும். ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட வேண்டியதான். மொறுமொறுன்னு சோமாஸ் ரெடி ஆயிடும். இந்த தீபாவளிக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தீபாவளிக்கு ஸ்வீட் பண்ணலாம். கேரமல் பேடா ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு பால் பவுடரும் பாலும் கலந்து வச்சுக்கலாம். நம்ம பால் பவுடர் வச்சு தான் பண்ண போகிறோம். 1 கப் பால் பவுடர்னால் 1 கப் பால். பால் பவுடர் போட்டேன்.
ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். அதை கரைச்சி வச்சுட்டு ஒரு பேனில் அரை கப்பு சுகர், நம்ம எவ்வளோ பால் பவுடர் எடுத்துருக்கோமோ அதில் பாதி, அதுலேயே மெல்ட் ஆகி இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகும். ப்ரௌன் கலரில் நல்லா வந்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க அந்த மில்க் பவுடரை இதில் ஊற்றணும். நல்லா கைவிடாமல் கரைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திரும்பவும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் திக்காக ஆரம்பிச்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டியாயிரும் ஆற வச்சிங்கன்னா. அதுக்கப்புறம் கையில் நல்லா நெய் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச ஷேப்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.